வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி கொத்து. முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பாருங்கள். இந்த மாதிரி முழு பயிர் வாங்கி நம்ம வறுத்து உடச்சி அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம முந்திரி கொத்து பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பாசி பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கிலோ பயிர் எடுத்துக்கேன் நான். இதை ஒரு மூணு தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா செவக்காக வறுக்கணுங்க. செவக்காக வறுந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கிறதோட வீட்டில் மிக்சியில் போட்டு திரித்தோம்னா கொஞ்சம் பரபரன்னு திரிக்கணும். திரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வறுத்து ஆற வச்சு உடச்சி வலிச்சு எடுக்கணும். முரத்தில் போட்டு நல்லா உடச்சி எடுங்க. ஊமி தோல் புறம் போயிடும். தோல் புறம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதில் உள்ள பருப்பு புறம் வந்துடும். நம்ம அதை மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கட்டும். பாருங்கங்க, நல்லா பொன் நிறமாக வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இந்த அளவுக்கு வறுத்து வரணும். பாசி பேர் நல்லா வறுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி கொத்துக்கு போடுறதுக்கு நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வறுத்துருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பனவெல்லாம் எடுத்துருக்காங்க அண்ணா. பனவெல்லாம் போட்டு பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 700 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு கிலோ பாசி பயிருக்கு 700 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். பனவெல்லாம் இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுக்கணும். மண்டவெல்லாமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மண்டவெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். பனவெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் பனவெல்லாம் சேர்த்துருக்கேன். இருந்தால் பனவெல்லாம் போட்டுக்கோங்க, அல்லட்டா மண்டவெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாசி பயிரை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு அடித்தா தோலோடு தான் உடைக்க முடியும். நம்ம அதை நல்லா கல்லில் வச்சு உடச்சிக்கிட்டோம்னா அம்மியில் உள்ள கல் வச்சு இப்படி உடச்சிக்கோங்க. திருவு இருந்ததுன்னா திருவையில் வச்சு உடச்சிக்கோங்க. அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாம். கொஞ்சம் குறுணி ஆயிரும். அதனால தான் நான் இப்படி உடச்சி எடுக்கிறேன். இப்படி உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் கலந்து வந்துடும். நம்ம நல்லா உடச்சாச்சு. நாங்கள் நல்லா உடச்சிட்டோம். நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு உடச்சி காட்டியிருக்கேன். இது எப்படி தோல் எடுக்கிறதுன்னு. முறம் இருந்தால் முரத்தில் போட்டு இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தோல் வந்து உங்களுக்கு வெளியில் நீக்கிரும். அதனால தான் நான் இப்படி உடச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி உடைக்கிறது கல் இருந்தால் உடச்சி எடுத்துக்கோங்க, இல்லாட்டா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைங்களா, பருப்பு வந்து இப்படி கிடைக்கணும். நமக்கு இது கிடைச்சா தான் முந்திரி கொத்து வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோத்தையும் உடச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பருப்பு படைச்சி சிறு பேர் நல்லா உடச்சி புடச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்க எப்படி உடச்சிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி உடைக்கணும். உடச்சி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி சேரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சு எடுங்க. ரொம்ப மையாக திரிக்காண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, அந்த அளவுக்கு குறக்குறப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ மாவு நம்ம நல்லா திரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி மையை திரிச்சுக்கோங்க. ரொம்ப மையை பவுடர் ஆக்கிறாதீங்க. இப்போ நம்ம இதில் எள்ளு ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வைங்க. வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் நல்லா பொன் நிறமாக வறுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தால் தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. முந்திரி கொத்து அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள். இந்த உருண்டை பிடிச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அப்பப்போ தேவைக்கு போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றுமே செய்யாதுங்க. காற்றோட்டத்தில் உணர வைங்க. எதுவுமே செய்யாது. நல்லாயிருக்கும். பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்துருச்சு. இப்போ மாவு கூட ஆட் பண்ணிடலாங்க. இப்போ தேங்காவும் வறுத்து போட்டாச்சு. ஒரு 6 ஏலக்காய், 1 பீஸ் சுக்கு, இதையும் தட்டி நுணுக்கி போட்டுக்கலாம். ஏலக்காய் சுக்கு நுணுக்கியாச்சுங்க. இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ முந்திரி கொத்து வந்து நம்ம முக்கி போடுறதுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு பச்சரிசி மாவு,
இடியாப்பம் மாவு தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மைதா மாவு, கலர் காண்டி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியாக கரைச்சிக்கோங்க, தண்ணி ஆகிறாது. இங்கே நல்லா முக்கி போட்டால் உருதாறது அளவுக்கு இருக்கணும் நமக்கு. அந்த நாளெலாம் தீபாவளிக்கு வந்து டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதிரசம், முந்திரி கொத்து, முறுக்கு, சுசியம், வடை இதெல்லாம் டப்பா டப்பாவாக பண்ணி வச்சுருப்பாங்க. எதை சாப்பிட்றதுனே தெரியாது, அந்த அளவுக்கு பலகாரம் இருக்கும். ஜாஸ்தி பலகாரம் பண்ண மாட்டாங்க, கடையிலே வாங்கிடுதாங்க. வருஷ வருஷம் தீபாவளிக்கு வீட்டில் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணால் தான் வருஷ வருஷம் செழிப்பாக இருக்கும் நமக்கு. வீட்டில் பண்ணோம்னா இந்தளவுக்கு கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவில் நம்ம முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கருப்பட்டி பாகு விட்டு நம்ம மாவு கிளறிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுக்கிடணும். அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் கட்டி ஆகும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கடைசியில் தூசி, துரும்பு, மண் எதுவும் இருந்தனாலும் நமக்கு வந்துடும். வடிகட்டி எடுத்து போடுங்க. ரொம்ப முறியிடக்கூடாது. கருப்பிப்பாக வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். கருப்பிப்பாக வந்து பக்குவமாக இருந்தால் தாங்க முந்திரி ஊற்றி நல்லா அழகாக வரும். நல்லாட்டாக கட்டி கல் கணக்குன்னு ஆயிரும். மாவு வந்து நல்லா சேர்த்தாச்சுங்க. இது நம்ம நல்லா சூட்டோட உருண்டை பிடிக்கணும். ஆரண்டக்கே உருண்டை பிடிக்க வராது, அதனால் சூட்டோட நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும். இப்போ மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். வரணும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. முந்திரி கொத்து உருண்டை பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு. நம்ம முந்திரி கொத்து எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதில் இப்படி உருண்டையை முக்கி நம்ம இப்படி போடணும். கொஞ்சம் வேகட்டும், கண்டி கொடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கங்க, முந்திரி கொத்து நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கணும் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லா முந்திரி கொத்தையும் போட்டோ எடுத்துக்கலாம். ரெண்டு மூணாக சேர்த்து போட்டு எடுத்துக்கலாங்க. வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முந்திரி கொத்தும் போட்டு எடுத்தாச்சுங்க நம்ம. பாருங்க, சூப்பரான தீபாவளிக்கு முந்திரி கொத்து போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.